Good morning, my dear students. Now I am going to teach geography first lesson, interior of the earth, remaining topic. The remaining topic, earthquake. A sudden movement of a person of the earth's crust which produces a shaking or trembling is known as an earthquake. The earthquake means nilanadakam or nila adirvu. Okay, then the nilanadakam alladhu nila adirvu abingirathu, it is sudden movement, thidirnu erpadakudiya oru nagarvu. Adu eppadi erpadudhu abindha, the earth crust, crust means bhoominudaiya melottalam. The shaking, shaking means என்ன அப்படின்னா அசைவும் சொல்லலாம், ஆர் ட்ரம்ப்ளிங் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு நடுக்கம், அப்படி ஏற்படக்கூடியதுக்கு பேர் தான் வந்து எர்த்வாக், புவி அதிர்வு அல்லது நிலநடுக்கம் என்று அழைக்கப்படுகின்றது. The point where this vibration originate is called the focus of the earthquake. The focus means nila nadukka mayam. In the earthquake, nila nadukkam erpaduvadharku, the where this point, idu vandu in where this vibration originate, in the nila nadukkam abingiradhu thonjakudiya andha edathukku peru enna appadina, in the focus of the earthquake, nila nadukka mayam endru alaikkapadugindrathu. Then the point of the earth's surface directly above the focus is called the epicenter. Epicenter means nila nadukka mayya pulli. Okay, adhaadhu the point of the earth surface directly, the பூமியினுடைய மேற்பரப்புல நேரடியாக ஏற்படக்கூடிய இந்த நில நடுக்க மையத்திற்கு மேற்பகுதியில அமர்ந்திருக்கக்கூடிய அந்த புள்ளிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பெபிக் சென்டர், நில நடுக்க மைய புள்ளி என்று அழைக்கப்படுகின்றது. Then from the focus, the earthquake vibration travel in different directions in the form of seismic waves. From the focus, the earthquake vibration travel in, அதாவது இந்த நில நடுக்க அதிர்வினுடைய மையம் அப்படிங்கிறது வந்து travel, பயணிக்குது. எங்க எப்படி பயணிக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ், பல்வேறு திசைகளில், வெவ்வேறு திசைகளில் நோக்கி பயணிக்கின்றது. இன் த ஃபார்ம் ஆஃப் சீஸ்மிக் வேவ்ஸ், அது எதை உருவாக்குது, பல்வேறு திசைகளை நோக்கி பயணிக்கிறது வந்து எதை உருவாக்குது அப்படின்னா சீஸ்மிக் வேவ்ஸ். சீஸ்மிக் வேவ்ஸ் மீன்ஸ் புவி அதிர்வு அலைய உருவாக்குது. தென் தி எர்த்வாக் வேவ்ஸ் ஆர் recorded by an instrument known as seismograph. The earthquake waves are recorded. இந்த நிலநடுக்க அலைகளை பற்றி record means பதிவு செய்து, பதிவு செய்யக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், கருவிக்கு பேர் என்ன அப்படின்னா சீஸ்மோகிராஃப், அதாவது நில அதிர்வு மானி என்று அழைக்கப்படுகின்றது. தென் த மேக்னிடியூட் ஆஃப் ஆன் எர்த்வாக் இஸ் மெஷர்ட் பை த ரிக்டர் ஸ்கேல். அப்ப இந்த மேக்னிடியூட், மேக்னிடியூட் மீன்ஸ் என்ன அப்படின்னா செறிவின் அளவு அப்படின்னு சொல்றாங்க. மேக்னிடியூட் மீன்ஸ் அந்த ஒரு அளவை கண்டுபிடிக்கக்கூடியது. எது இந்த எர்த்வாக் இஸ் மெசர்டு, நிலநடுக்க அளவினுடைய செறிவை அளவிடக்கூடியது. பை த ரிக்டர் ஸ்கேல், ஸ்கேல் மீன்ஸ் அளவை. அது இந்த ரிக்டர் ஸ்கேல் அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சார் அப்படின்னா இந்த ரிக்டர் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சாரு. ஓகேயா, அப்ப ரிக்டர் இஸ் டிஸ்கவர்ட், ரிக்டர் ஸ்கேல்.
The numbers on this scale range in the Richter scale அளவையினுடைய numbers வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா from 0 to 9 0ல தொடங்கி 9ல வந்து முடிவடையும் ஓகேயா then causes of earthquake the chief cause of earthquake is the sudden slipping of the portion of the earth crust along fractures or fault the chief cause of earthquake is the sudden slipping of the portion of the earth crust along fractures or fault அப்ப என்ன சொல்றாங்க the causes of earthquake இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் causes means என்ன அப்படினா தாக்கம் அப்படினு சொல்றது ஓகே தாக்கம் சொல்லலாம் அல்லது ஒரு causes காரணங்கள் நிலநடுக்கத்திற்கான காரணங்கள் என்னென்ன அத என்ன சொல்றாங்க the chief cause means என்ன அப்படினா ஒரு தலைமை அப்படிங்கிறது இதுல இந்த புவி மேலோட்டினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறது எதா உருவாகுது இந்த ஃப்ராக்சர்ஸ் ஃப்ராக்சர்ஸ் மீன்ஸ் என்னது பிளவு ஒரு பிளவு விடுது அல்லது ஃபால்ட் ஃபால்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா விரிசல் ஒரு பிளவோ அல்லது விரிசலோ கொண்ட பகுதியில் பகுதியின் கீழ் இறங்குவதற்கு பேர் தான் வந்து என்னது இந்த சடன் ஸ்லீப்பிங் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் தி எர்த் கிரஸ்ட் எலாம் ஃப்ராக்சர்ஸ் ஒரு விரிசலோ அல்லது ஒரு பிளவோ வந்து பூமியினுடைய கீழ் பகுதியில் விழக்கூடியதற்கு காரணமாக இருக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த எர்த்வாக் நில நடுக்கம் ஓகே இதில் வந்து The movement of the molten rocks underneath the surface produce strains which break the rocks apart. The movement of the molten rocks means என்ன அப்படின்னா இலகிய பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது இலகிய பாறை குழம்பு அப்படின்னு சொல்றோம் ஓகேயா அப்ப ஓகே இந்த மூமெண்ட் ஆஃப் த மால்டன் ராக்ஸ் மால்டன் ராக்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த இலகிய கற்குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாறை இலகிய பாறை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ இந்த மூமெண்ட் சாரி இந்த மால்டன் ராக்ஸ் அண்டர்நீத் த சர்ஃபேஸ் ப்ரொடியூஸ் ஸ்ட்ரைன்ஸ் விச் பிரேக் த ராக்ஸ் அப்பார்ட் அப்ப என்ன சொல்றாங்க இந்த இலகிய கற்குழம்பு அப்படிங்கிறது புவி ஒட்டில வந்து என்னாது அப்படின்னா திடீர்னு வேகமா நகரும் பொழுது அந்த எர்த் சர்ஃபேஸ் பூமியினுடைய மேற்பகுதியில ஏற்படக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறது என்னது பாறைகளை உடைய செய்கிறது அதான் ராக் அப்பார்ட் அப்ப அந்த பாறைகளை வந்து உடைய செய்து அல்லது நகர செய்து ஓகேயா தென் The sudden shifting of landmass causes upheavals in the crust of the earth, sending vibration or waves into the surrounding portions of the earth. அப்போ the upheavals means என்ன அப்படின்னா கொந்தளிப்பு ஓகே அந்த சடன் ஷிஃப்டிங் ஆஃப் லேண்ட்மாஸ் அப்போ இந்த திடீர்னு ஏற்படக்கூடிய அந்த நகர்வு அப்படிங்கிறது லேண்ட்மாஸ் நிலப்பரப்பில் தென் அப்ஹில்ஸ் த கிரஸ்ட் ஆஃப் தி எர்த் அப்போ பூமியினுடைய மேலோட்டில் எதை ஏற்படுத்துது அப்படின்னா ஒரு கொந்தளிப்பை ஏற்படுது ஏற்படுத்தி என்னது சென்டிங் வைப்ரேஷன் எதை ஒரு அதிர்வை வந்து அனுப்புது தென் ஆஃப் வேவ்ஸ் அல்லது அலைகளை இன் டு த சரௌண்டிங் போர்ஷன் ஆஃப் தி எர்த் இங்கே பூமியினுடைய சரௌண்டிங் அந்த மேற்பரப்பு முழுவதும் பரவுகிறது தென் சம்டைம்ஸ் சில நேரங்களில் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் இட்செல்ஃப் கிராக்ஸ் சில நேரத்தில் என்னது பூமியினுடைய மேற்பரப்பு அப்படிங்கிறது கிராக்ஸ் கிராக்ஸ் மீன்ஸ் என்னது பிளவு ஏற்படுது ஓகே தென் நெக்ஸ்ட் டாபிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவாக்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவாக்ஸ் மீன்ஸ் நிலநடுக்கத்தினுடைய விளைவுகள் என்னென்ன ஓகே த ஃபர்ஸ்ட் ஒன்
Earthquakes may cause changes in the earth surface. Earthquake may cause நிலநடுக்கத்தினுடைய காரணம் அப்படிங்கிறது எதை உருவாக்குச்சு? சேஞ்சஸ் இன் த எர்த் சர்ஃபேஸ், பூமியினுடைய மேற்பரப்புல பல மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. வைப்ரேஷன் ஆஃபன் செட் லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் மவுண்டைன் மவுண்டேனியஸ் ரீஜியன்ஸ். அப்ப இந்த வைப்ரேஷன் ஆஃபன், இந்த நில அதிர்வு வைப்ரேஷன் நடுக்கம் அப்படிங்கிறது எதை கொண்டு வந்துச்சு? செட் லேண்ட்ஸ்லைட்ஸ் மீன்ஸ் நில எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்வொர்க்ஸ். எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்வொர்க்ஸ் மீன்ஸ் நிலநடுக்கத்தினுடைய விளைவுகள். எர்த்வொர்க்ஸ் மே காஸ் சேஞ்சஸ் இன் த எர்த் சர்ஃபேஸ். அப்ப இந்த எர்த்வொர்க் மே காஸ் நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது எர்த் சர்ஃபேஸ் சேஞ்சஸ் இன் சாரி சேஞ்சஸ் இன் தி எர்த் சர்ஃபேஸ், பூமியுடைய மேற்பரப்புல மாற்றங்களை கொண்டு வந்தது. இந்த வைப்ரேஷன் ஆஃபன் செட் லேண்ட் ஸ்லைடு இன் மவுண்டேனியஸ் ரீஜியன்ஸ். எனது இந்த வைப்ரேஷன் நடுக்கம் அப்படிங்கிறது நிலச்சரிவு, லேண்ட் ஸ்லைட்ஸ் மீன்ஸ் நிலச்சரிவு, இன் மவுண்டேனியஸ் ரீஜியன்ஸ் எனது மலை பகுதிகளில் நிலச்சரிவுகளை உருவாக்குனது. தென் எ கிரியேட்டர் டேஞ்சர் இன் அண்ட் எர்த்வொர்க் இஸ் த ஃபாலிங் ஆஃப் பில்டிங். எ கிரியேட்டர் டேஞ்சர், ஒரு மிகப்பெரிய ஆபத்து நிலநடுக்கத்தின் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபாலிங் ஆஃப் பில்டிங்ஸ், கட்டிடங்களை இழத்தல். தென் மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் வித் கொலாப்ஸ்ட் வேர் மேட் ஆஃப் மட் அண்ட் பிரிக்ஸ் அண்ட் ப்ரௌட் to be death traps. அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் இஸ் கொலாப்ஸ்ட். கொலாப்ஸ்னா என்னது? குழம்பி போறது, நிலநடுக்கத்தினுடைய இழிந்துள்ளது. அப்ப அதனால என்ன ஆகுது? பெரும்பாலான வீடுகள் அப்படிங்கிறது எதால இருக்கு? மட், மண்ணாலும், பிரிக்ஸ் மீன்ஸ் செங்கலாலும் கட்டப்பட்ட வீடுகள்னால அதெல்லாம் என்ன ஆயிடுது? இடிஞ்சு விழுந்து அது எது ப்ரௌடு டு த டெத் ட்ராப்ஸ். டெத் ட்ராப்ஸ் மீன்ஸ் ஒரு மரண குழிகளாக அது மாறுது. தென் Underground water system is naturally disturbed by such movements. Underground water means என்னன்னா நிலத்தடி நீர். ஓகேயா, இந்த நிலத்தடி நீர் அமைப்பு முறை அப்படிங்கிறது நேச்சுரலி இயற்கையாகவே என்னது? டிஸ்டர்ப் பை சச் மூமெண்ட்ஸ், அது வந்து சில இயக்கங்கள் வந்து பாதிக்கப்படுது. தென் ஃபயர் இஸ் அனதர் கிரேட் டேஞ்சர், அடுத்த ஒரு ஆபத்தானது என்ன அப்படின்னா ஃபயர், நெருப்பு. தென் தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் எர்த்வொர்க் வேவ்ஸ். The first one, P waves, are longitudinal waves. Longitudinal waves means என்ன அப்படின்னா அழுத்த அலைகள், P waves அல்லது அழுத்த அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. அடுத்து வந்து S waves are transverse waves. Transverse waves means என்ன அப்படின்னா முறிவு அலைகள் அப்படின்னு சொல்றது. S waves அல்லது முறிவு அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. The third one, L waves are surface waves. எல்வேஸ் ஆர் சர்ஃபேஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா மேற்பரப்பு அலைகள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தென் அண்ட் எர்த்வொர்க் விச் ஒரிஜினேட் பிலோ ஆர் நியர் த சீ காசஸ் கிரேட் டிஸ்டர்பன்ஸ் இன் த வாட்டர். இந்த எர்த்வொர்க், இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது இந்த என்னது இந்த வாட்டர் அல்லது சி என்னது கடலுக்கு அடியிலேயோ அல்லது கடற்கரையுடைய ஓரங்கள்ல தான் என்னது அப்படின்னா இந்த எர்த்வொர்க் அப்படிங்கிறது ஒரு பேரலைகளை ஏற்படுத்துகின்றது. நியர் த சீ காசஸ், கடல் பேரலைகளை ஏற்படுத்துது. தென் த ஃபிளட்ஸ் அண்ட் த வேவ்ஸ் காஸ் கிரேட் லாஸ் ஆஃப் லைஃப். அது வந்து இந்த வெள்ளப்பெருக்கு ஃபிளட்ஸ் ஆஃப் வேவ்ஸ், இந்த நிலநடுக்கம் அல்லது அலைகள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய எனது லாஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையே வந்து எனது இழக்கக்கூடிய ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம சம்டைம்ஸ் மோர் தன் தி எர்த்வொர்க், அதிகமான நிலநடுக்கங்கள் அப்படிங்கிறது ஓகே, சில நேரங்கள்ல அதிகமா நிலநடுக்கம் அப்படிங்கிறது என்ன வந்து ஏற்படுகின்றது. தென் சுனாமி ஜப்பானீஸ் டேர்ம் இஸ் த நேம் கிவன் டு த ஹியூஜ் வேவ் காஸ்ட் இன் த சீ பை ஆன் எர்த்வொர்க். இந்த சுனாமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜப்பானியருடைய டேர்ம் மீன் என்ன அப்படின்னா சொச்சடை. ஓகே, ஒரு ஜப்பானியருடைய சொச்சடை தான் இந்த சுனாமி அப்படிங்கிறது. அப்ப இந்த சுனாமி ஜப்பானியருடைய சொச்சடராக இருந்தா நிலநடுக்கத்தால என்னது கடல் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய அலைகளை குறிப்பிடக்கூடியதுதான் இந்த சுனாமி. தென் சுனாமிஸ் ஆர் குவைட் காமன் எலாங் த கோஸ்ட் ஆஃப் ஜப்பான் அண்ட் அதர் ரீஜியன்ஸ் இன் த பசிபிக் ஓசன். சுனாமி அப்படிங்கிறது
குவைட் காமன் எலாங் அப்படின்னா என்னது, ஒரு பொதுவான கருத்தாக கருதப்படுவது. எங்கே இந்த கோஸ்ட் ஆஃப் ஜப்பான், அதாவது ஜப்பானுடைய கடற்கரை பகுதிகளையும், தென் அதர் ரீஜியன்ஸ் பிற பகுதிகள் பசிபிக் ஓசன் பகுதிகளையும் வந்து இந்த சுனாமி அப்படிங்கிறது ஒரு பொதுவான இதாக உருவாக்கப்படுகிறது. தென் அண்ட் 26 December 2004 சுனாமி இந்த இந்தியன் ஓசன் ஸ்விஃப்ட் கோஸ்டல் ஏரியா ஆஃப் இந்தோனேசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் தாய்லாந்து. அப்போ ஸ்விஃப்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அழிந்தது. 26 January 2004 ஏற்பட்ட சுனாமி, இந்த இந்தியன் ஓசன்ல ஏற்பட்ட சுனாமியானது கோஸ்டல் ஏரியாஸான இந்தோனேசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து ஏரியா. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவாக், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவாக் மீன்ஸ் நிலநடுக்கத்தினுடைய பரவல். ஓகே, த வேர்ல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவாக் கோயின்சைட் வெரி க்ளோஸ்லி வித் தட் ஆஃப் வால்கனோஸ். அதாவது இந்த வேர்ல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவாக், உலகளாவிய இந்த நிலநடுக்கத்தினுடைய பரவல் அப்படிங்கிறது வெரி க்ளோஸ்லி வித் தட் ஆஃப் வால்கனோஸ், அதாவது எது, இந்த எரிமலையோட தொடர்புடையது, அதான் வெரி க்ளோஸ்லி. தென் ரீஜியன்ஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் சீஸ்மிசிட்டி ஆர் சர்க்கும் பசிபிக் ஏரியாஸ் வித் எபிக் சென்டர்ஸ் அண்ட் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்வா கோன்சைட் வெரி க்ளோஸ்லி வித் தட் ஆஃப் வால்கனோஸ், அதாவது இந்த நிலநடுக்கத்தினுடைய உலகளாவிய பரவல் அப்படிங்கிறது வால்கனோஸ் எரிமலையோட தொடர்புடையது. தென் ரீஜியன்ஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் சீஸ்மிசிட்டி ஆர் சர்க்கும் பசிபிக் ஏரியாஸ் வித் த எபிக் சென்டர்ஸ் அண்ட் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் அக்யூரன்ஸ் அலாங் த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். அப்ப த ரீஜியன்ஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் சீஸ்மிசிட்டி ஆர் சர்க்கும் பசிபிக் அப்படின்னா பசிபிக்னுடைய ஒரு வளைவு பகுதி அப்படிங்கறதா இந்த சர்க்கும் பசிபிக் ஏரியாஸ் வித் த எபிக் சென்டர்ஸ் இந்த நிலநடுக்க மையம் அப்படிங்கிறதும் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட் அக்யூரன்ஸ் எல்லாம் பசிபிக் ரிங் ஆஃப் வயர் அப்படின்னா என்னது, பசிபிக் நெருப்பு வளையத்தை உருவாக்குது. இட் இஸ் செட் தட் அபவுட் 68% ஆஃப் எர்த்குவாக்ஸ் அக்யூர் இன் திஸ் பெல்ட். பெல்ட் மீன்ஸ் பகுதி. இந்த பகுதியில எங்கே இந்த பசிபிக் ஏரியால வந்து 68% வந்து நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. ரிமைனிங் 31% ஆஃப் எர்த்குவாக் டேக் பிளேஸ் இன் த மெடிட்டரேனியன் ஹிமாலயன் பெல்ட் இன்க்ளூடிங் ஆசியா மைனர், த ஹிமாலயாஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் நார்த் வெஸ்ட் சைனா. ஓகே, அப்ப இந்த 68% வந்து பசிபிக் பகுதியில் காணப்படுது, 31% வந்து மெடிட்டரேனியன் அப்படின்னா மத்திய தரைக்கடல் இமயமலை பகுதியில் காணப்படுகின்றது. இன்க்ளூடிங் எங்க, ஏசியா மைனர். ஏசியா மைனர் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஏசியாவினுடைய மைய பகுதி அப்படின்னு சொல்றது. ஓகே, அந்த பகுதியில் காணப்படுகின்றது. தென் த ரிமைனிங் பர்சன்ட் ஆஃப் எர்த்குவாக்ஸ் அக்யூர் இன் நார்தன் ஆப்ரிக்கா அண்ட் ரிஃப்ட் வேலி. ரிஃப்ட் வேலி மீன்ஸ் என்ன அப்படின்னா பிளவு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றது. தென் ஏரியாஸ் ஆஃப் த ரெட் சி அண்ட் டெட் சி. ரெட் சி மீன்ஸ் என்ன அப்படின்னா செங்கடல், டெட் சி மீன்ஸ் என்ன அப்படின்னா சாக் கடல். ஓகேயா, இப்போ 68% 31% அப்ப 99% போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய என்னது 1% அப்படிங்கிறது எந்த பகுதியில் காணப்படுது, நார்தன் ஆப்பிரிக்கா அண்ட் ரிஃப்ட் வேலி ஏரியாஸ் ஆஃப் த ரெட் சி அண்ட் டெட் சி, அதாவது செங்கடல் சாக்கடல் பகுதியில் காணப்படக்கூடிய ரிஃப்ட் வேல்யூ பகுதியில் பிளவு பள்ளத்தாக்கு பகுதியில் காணப்படுகின்றது. தென் இன் இந்தியா த ஹிமாலயன் ரீஜியன் அண்ட் த கங்கா பிரம்மபுத்ரா வேல்யூ ஆர் ப்ரோன் டு எர்த்குவாக்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த ஹிமாலயன் ரீஜியன் இமயமலை பகுதியிலையும் அண்ட் கங்கா பிரம்மபுத்திரா வேல்யூ, வேல்யூ மீன்ஸ் என்ன அப்படின்னா சமவெளி, ஆர் ப்ரோன் டு எர்த்குவாக். ப்ரோன் மீன்ஸ் என்ன அப்படின்னா எனது இன்வென்டர், கண்டுபிடிக்கப்பட்டது, கண்டறியப்பட்டது. தட் ஏ நம்பர் ஆஃப் எர்த்குவாக்ஸ் ஹேவ் பீன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் திஸ் ரீஜியன். அப்போ நம்பர் ஆஃப் எர்த்குவாக்ஸ் ஹாவ் பீன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் திஸ் ரீஜியன்,
எவ்வளவோ எண்ணிக்கையிலான நிலநடுக்கம் அப்படிங்கிறது இந்த பகுதிகளில் காணப்படுகின்றது. சம் ஆஃப் தம் வேர் வெரி சிவியர் அண்ட் காஸ்ட் எக்ஸ்டென்சிவ் டேமேஜ். சிவியர் மீன்ஸ் என்னது, என்ன சொல்லுவோம், ஒரு மோசமான ஆபத்துக்களை ஏற்படுத்தியிருக்கு சில நிலநடுக்கங்கள். தென் எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் எக்ஸாம்பிள் தி எர்த்குவேக் ஆஃப் உத்தர்காசி இன் 1991 அண்ட் கோமு கோ அண்ட் then Somoli. The next one, Uttarkasi in 1991, Somoli in 1999 la yerpattirukke. Then the Deccan Plateau. Deccan Plateau mean Takkana Veedabhoomi, which was supposed to be comparatively free from the dangers of the earthquakes. அப்ப இந்த Deccan Plateau அப்படிங்கிறது ஒரு பாதிப்பு அற்ற பகுதியாக கூறப்பட்டாலும், கம்பேரட்லி ஃப்ரீ ஃப்ரம் மீன்ஸ் என்னது, அந்த பகுதியில் நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்படலை, ஆனால் த டேஞ்சர்ஸ் ஆஃப் த எர்த்குவேக் ஹஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டூ சிவியர் எர்த்குவேக்ஸ் இன் த பாஸ்ட். ஆனால் வந்து கடந்த காலங்களில் வந்து என்ன ஆயிடுச்சு, இரண்டு மோசமான நிலநடுக்கங்களை ஏற்பட்டிருக்கு. அப்போ டெக்கான் பிளாட்டிங்கிறது வந்து ஒரு நிலநடுக்கம் அற்ற பகுதியாக காணப்பட்டிருக்கு, ஆனாலும் வந்து என்ன ஆயிடுச்சு, அங்கேயும் ரெண்டு சிவியரான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. தென் த கெய்னா, அதாவது மகாராஷ்டிராவில் காணப்படக்கூடிய கெய்னா எர்த்குவேக் இன் 1967 அண்ட் த லேட்டர் எர்த்குவேக் இன் 1993. தென் த வால்கனோஸ். ஓகே, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட், வி வில் சீ த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஒன் அண்ட் ஆஃப்.